நலமா நீங்க நலமா நலமா நீங்க நலமா மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம். நலமா நீங்க நலமா எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான இனிமையான ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அந்த வருஷத்தில் முதல் நலமா நீங்கள் நலமா நிகழ்ச்சி இல்லையா? புதிய ஆண்டு 2024வது ஆண்டிலே புதிய ஆண்டிலே முதல் முறையாக சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலர்ந்து விட்டது புத்தாண்டு 2024. அதனால் ஆடி பாடி கொண்டாடி மகிழ்வோம், நன்றி செலுத்துவோம். அது மட்டுமல்ல, புண்ணியங்கள் பெருகட்டும். இந்த புதிய ஆண்டிலே பூத்து குலுங்கட்டும் அமைதியும் ஆசிரும். புயலாய் எதிர்த்திடுவோம் அநீதியையும் அக்கிரமத்தையும். பூமியில் முளைத்திடுவோம் விதைகளாய் மாற்றங்களை கொணர. உங்களுக்காக எப்பொழுதும் இறை வேண்டலில் ஈடுபட்டிருப்போம். இறையாசிரை உங்களுக்கு பெற்றுத்தருவதற்காக இந்த புதிய ஆண்டு புத்தாண்டு 2024 ஆசிரியன் ஆண்டாக அமைதியின் ஆண்டாக நமக்கு அமைந்திட நாமும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அது மிக மிக முக்கியம். இந்த புதிய ஆண்டில் நல்ல முடிவுகளை எடுத்து நாம் செயல்படுத்த துவங்கியிருக்க வேண்டும். இனிமேலும் துவங்க வேண்டும் இல்லை என்றால், சரிங்களா? அதனால் நிறைய மாற்றங்கள் வரணும் அப்படின்னா நாம் தான் முதல் அடி எடுத்து வைக்க வேண்டும். இன்னொருத்தர் செய்வாங்கன்னு காத்துட்ருக்க முடியாது. நாம் முதல் அடி எடுத்திருக்கணும். போன வருஷத்தோடு இது பெட்டராக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா நாம் பெட்டராக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத செயல்படுத்த ஆரம்பிக்கணும். அப்போ தான் பெட்டரை கொண்டு வர முடியும், சரிங்களா? சரி, ரொம்பவே மகிழ்ச்சி இந்த புதிய ஆண்டிலே உங்களை சந்திப்பதிலே உங்களோடு பேசுவதிலே. இந்த வருஷமும் நிறையா நிகழ்ச்சிகள் மாதத்துலக்காட்சி நடைபெறப் போகுது. அதை குறித்தும் நம்ம நிறையா பிளான் பண்ண போகிறோம். அதுக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. இந்த புதிய ஆண்டிலே இந்த வருடம் முழு நிறைய விஷயங்கள் செய்வதற்கு உங்களுடைய ஜபமும் அதிகமாக எங்களுக்கு தேவை. அதனால் தொடர்ந்து எப்பொழுது மாதத்துலக்காட்சியோட இணைந்திருங்க. அது மட்டுமல்ல, தொடர்ந்து நாம் நிறைய காரியங்கள் செய்வதற்கு நிறைய ஆதரவுகள், பொருளாதார ஆதரவுகள் நமக்கு தேவை. அதுவும் நீங்கள் கொடுத்து எப்பொழுது மாறா தொலைக்காட்சியை தூக்கி நிறுத்த வேண்டும். இந்த ஆண்டவரின் பணி, உன்னத பணி, இறையாட்சி பணி, ஊடக வழியில் ஆற்றக்கூடிய நற்செய்தி பணி இன்னும் சிறப்பாக அமைய நீங்கள் எப்பொழுதும் துணையாக இருக்கணும், சரிங்களா? சரி, அப்புறம் இன்றைக்கி ஒரு முக்கியமான விழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். என்ன? ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழா. நம்முடைய ஊர்களில் சொல்லக்கூடியது தான் மூன்று அரசர்கள், மூன்று ராஜாக்கள் திருவிழா அப்படின்னு சொல்லுவோம். அதனால் மூன்று ராஜா பொங்கல்லாம் வச்சு கொண்டாடக்கூடிய அருமையான விழா. நல்லா கொண்டாடியிருப்பீங்க, பொங்கல்லாம் சாப்பிட்ருப்பீங்க, சிறப்பாக இருந்திருப்பீங்க. அதனால் உங்கள் அனைவருக்கும் ஆண்டருடைய திருக்காட்சி பெருவிழா நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் மாறா தொலைக்காட்சி அன்பர்களே, நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம ஒரு தமிழ் சொல் கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன சரியான தமிழ் சொல்லை கற்றுக்கொள்ளப் போகிறோம்? படச்சொல் ஒன்று கேட்டிருப்போம், அஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? அஜாக்கிரதை அப்படின்னா என்ன? அது வந்து வடச்சொல். தமிழ் சொல் என்ன அப்படின்னா விழிப்பின்மை. விழிப்பின்மை அதாவது விழிப்பாக இல்லாமல் இருக்கிறது தான் விழிப்பின்மை. அப்போது அஜாக்கிரதையாக இருக்கியப்பா அப்படின்னா விழிப்பாகவே இல்லையப்பா அப்படிங்கிறது தான். அதனால் சரியான தமிழ் சொல் விழிப்பின்மை. அஜாக்கிரதை அப்படிங்கிறது தமிழ் சொல் அல்ல, வடச்சொல். தெரிந்து கொள்வோம், சரியான தமிழ் சொல்லை கற்றுக்கொள்வோம், பிறருக்கு கற்றுக் கொடுப்போம். தாய்மொழியாம் தமிழ்மொழியை போற்றி வளர்த்திடுவோம். இப்போ நிகழ்ச்சிக்குள் சென்றிடுவோம். அன்பர்களை வரவேற்க, இந்த புதிய ஆண்டிலே
புதிய அன்பர்களை சந்திக்கப் போகிறோம், அவருடைய கருத்துக்களை கேட்கப் போகிறோம். சரிங்களா, பார்க்கலாமா? முதல் அன்பர் யாருன்றதை பார்த்துடலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி போலாம் வாங்க. வணக்கம். வணக்கம் ஃபாதர், நீங்க நலமா ஃபாதர்? நான் நலம், நீங்க நலமா? நான் நலமா இருக்கும் ஃபாதர். அங்க எல்லாரும் நலமா ஃபாதர்? எல்லாம் நல்லா இருக்கிறாங்கம்மா. சோ உங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஃபாதர். உங்களை அறிமுகப்படுத்திக்கங்கம்மா, உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் மோனிகா சகாயராணி ஃபாதர். என் கணவர் பேர் அகஸ்டின். என் மகள் பேரு கிரேஸ் பிரிசில்லா. நாங்க திண்டுக்கல்ல இருந்து பேசுறோம் ஃபாதர். சூசையப்பர் ஆலய பங்கு பங்கு ஃபாதர் பேரு மரிய ஞாசி ஃபாதர். அப்புறம் மாதா தொலைக்காட்சி அப்படின்னு நினைச்ச உடனே உங்களுக்கு என்ன தோணும்? எனக்கு வந்து என் தாய் இல்லம் ஃபாதர். ஏன் அப்படி சொல்றேன்னா, தாயிட்ட வந்து நம்ம போய் அம்மாட்ட போய் எது வேணாலும் கேட்கலாம். அதே போல நம்ம அம்மாட்ட மாதாட்ட எது கேட்டாலும் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த நம்பிக்கையில தான் நான் தாய் வீடுன்னு சொல்றேங்க ஃபாதர். மாதா டிவியை பார்க்கும்போது தாய் வீடுன்னு சொல்றீங்க. மாதா டிவியில என்னென்ன விஷயங்கள் நிகழ்ச்சி பார்க்கும்போது கேட்பீங்க நீங்க? எல்லாமே கேட்குவேன் ஃபாதர். ஆராதனையில 11 மணிக்கு ஆராதனை, அதுல எல்லாமே கேட்பேன் ஃபாதர். எனக்கு தேவையான எல்லாத்தையும் கேட்பேன் ஃபாதர். ஓகே. நல்ல சுகம் கிடைக்கணும். கொரோனா வந்திருந்துச்சு எங்க கணவருக்கு. அப்ப மாதாட்ட வேண்டிதான் என் கணவர் குணமடைந்தாங்க. அப்புறம் இப்ப ஹார்ட் ஆபரேஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதையும் கேட்டேன் நான் மாதாட்ட. எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்தாங்க எங்க கணவருக்கு. எனக்கும் 2018 நானும் கொஞ்சம் ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆகி நான் மாதாட்ட அங்கேயே, மாதாவே நீங்க தான், எனக்கு யாரும் இல்லை, நீங்க தான் இருக்கீங்க, எனக்கு நல்ல சுகத்தை கொடுங்க கைகாலுக்குன்னு அதே போல எனக்கு கொடுத்தாங்க. நான் வேளாங்கண்ணியில போய் சாட்சி சொல்லிட்டேன். நான் சாட்சி உள்ள பிள்ளையா இருப்பேன்னு சொன்னேன். அதே போலயே சாட்சி சொல்லிட்டேங்க ஃபாதர். மாதாட்டியில் என்னென்ன நிகழ்ச்சியெல்லாம் நீங்க பாப்பீங்க? கடவுள் வணக்கம், எடுத்துவாசி, ஜெபமாலை, நீங்க நலமா, வந்ததும் தந்ததும், வாட்டிக்கான் டாப் 10 எல்லாமே பார்ப்போம் ஃபாதர். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு மனசுல என்ன தோணும், எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? எனக்கு வந்து என்ன தோணும்னா, மாதா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நான் கேட்கிறேன் ஃபாதர். மாதா டிவி பார்க்கறதுனால என்ன விஷயங்கள் நீங்க கத்துக்கிறீங்க? எல்லா விஷயமே, யார்கிட்டையும் சண்டை போடக்கூடாது, கோபமா பேசக்கூடாது, பகைவரிடமும் அன்பு செலுத்தணும், பேசாதவங்க கூட எல்லாம் பேசணும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஃபாதர். சூப்பர்மா, ரொம்ப அழகா சொல்றீங்க. மாதா டிவி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மாதா டிவி நேயர்களுக்கு வந்து, மாதா டிவிய பாருங்க. மாதா டிவியில பார்த்து நீங்க கத்துக்கிற விஷயம் நிறைய இருக்கு. அத நீங்க மாதா டிவிக்கு காணிக்கையா மாதந்தோறும் உங்களால இயன்ற அளவு காணிக்கையா செலுத்துங்கன்னு சொல்றீங்க ஃபாதர், மாதா டிவி நேயர்களுக்கு. சூப்பர்மா, ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. குடும்பமா சேர்ந்து மாதா டிவியை பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? பாப்போம் ஃபாதர், டெய்லி பூசை பாப்போம் ஃபாதர். எங்க பொண்ணு பார்க்க முடியாதுங்க ஃபாதர், அது வேலைக்கு போறதுனால அது பார்க்க முடியாது, நைட்ல பார்ப்போம். சரி சரி சரி, ரொம்ப அருமைமா, நல்லா அழகா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா கேட்கறதுக்கு உற்சாகமா இருக்கு. ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம். அதிசயங்கள் செய்கிறவ நம் அருகில் இருக்கிறா, அற்புதங்கள் செய்கிறவ என்றும் நாமக்குள் வசிக்கிறா, அதிசயங்கள் செய்கிறவ நம் அருகில் இருக்கிறா, அற்புதங்கள்
செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். சூப்பர்மா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், ரொம்ப மகிழ்ச்சி நீங்க நிகழ்ச்சியில பங்கெடுத்தது. கேட்டேன்னு சொல்லுங்க ஃபாதர், புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லி. கட்டாயம் சொல்றமா, நீங்களும் தொடர்ந்து மாதா தொலைக்காட்சிக்கா ஜெபிங்க. நாங்கள் இந்த தடவை எல்லாரும் 7 ஃபாதர்ஸ்களும் கிறிஸ்துமஸ்க்கு நியூ இயர்க்கு பாடின பாட்டெல்லாம் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு ஃபாதர், நல்ல அர்த்தமுள்ள பாட்டா நல்லா இருந்துச்சு. நீங்க 7 பேரும் சேர்ந்து பாடின பாட்டு அவ்வளவு அருமையா இருந்துச்சு ஃபாதர். தேங்க்யூமா, நீங்க தொடர்ந்து எங்களுக்காக ஜெபிங்க, நாங்க உங்களுக்காக குடும்பத்துக்காக சிறப்பா ஜெபிக்கிறோம். நல்லா வளர்ச்சி அடையணும். மாதா டிவில உள்ளவங்க எல்லாம், ஃபாதர் சிஸ்டர்ஸ் எல்லாம் அனைவருக்கும் நல்ல சுகம் கிடைக்கணும், ஆன்மீகத்தில் சிறந்து விளங்கணும். டெய்லி ஜெயமாலை சொல்லிட்டு நான் உங்களுக்காக வேண்டிக்கிட்டு தான் ஃபாதர். தேங்க்யூமா, ரொம்ப நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. புலர்ந்திருக்கக்கூடிய இந்த புத்தாண்டிலே நிறைவான மகிழ்ச்சியையும் அமைதியையும் தந்து உங்களை பாதுகாப்பாராக, வழி நடத்துவாராக. காட் பிளஸ் யூமா, காட் பிளஸ் யூ. நன்றிங்கம்மா, நன்றி, 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 நன்றி. மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, சகோதரி மோனிகா சகாயராணி திண்டுக்கல்லேருந்து பேசுனாங்க. அம்மா ரொம்ப பாசமாக, ரொம்ப யதார்த்தமாக, அப்படியே அழகாக நல்ல விஷயங்கள் சொன்னாங்க. ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நல்ல யதார்த்தமான பகிர்வு அப்படின்னு தான் சொல்லணும். உள்ளத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வச்சுருக்கிறாங்க. மாதா தொலைக்காட்சி ஒரு தாய் வீடு, துணையாக இருக்கிறது அப்படிலாம் சொல்லி சொல்லும் பொழுது அந்த நிகழ்ச்சிகள் அவங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்களுடைய உள்ளத்தை தொடுவதாக, அவங்களுடைய பக்கத்தில் உட்காந்து பேசுவதாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதற்கு உண்மையிலேயே அவங்க நன்றி செலுத்துகிறாங்க. அவங்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம், அவங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபிப்போம். அடுத்த நண்பரை கூட்டலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி லாமா, வாங்க போகலாம். வணக்கம். நலமா? நீங்க நலமா? ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. நாங்க வந்து, எங்க பேரு செல்லுகுமார் ஃபாதர், நாங்க தாராசரங்க. நாங்க கூலி வழிதான் போயிட்டு இருக்கோம். ஆண்டவரை பத்தி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கதான் எங்களை வழிகாட்டி உதவி, அவங்கதான் அவங்கள்ட்ட தான் குழந்தை ஒண்ணுமே கிடையாது ஃபாதர். அம்மா சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. பேர் பாக்கியலட்சுமி ஃபாதர். என் பிள்ளைகளை பாத்துக்கிட்டு இருக்க ஃபாதர். மாதா டிவி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தம்பி நீங்க சொல்லுங்க உங்க பேர்லாம். என் பேர் தாஸ் ஃபாதர். நான் 12th முடிச்சிருக்கேன் ஃபாதர். வெரி குட். தம்பி குட்டி பையன். என் பேர் பவுல் ஃபாதர். நான் 4th படிக்கிற ஃபாதர். எனக்கு கண்ணான கண்மணி தான் ஃபாதர் பிடிக்கும். வெரி குட், வெரி குட். சோ உங்க எல்லாருக்கும் முதல்ல ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பாப்பா திருச்சில படிக்குது ஃபாதர். ஆ ஓகே, சூப்பர். பாப்பா பேர் என்ன? செல்லாமரி ஃபாதர். ஓகே. சோ மாதா டிவி அப்படி நினைச்ச உடனே என்ன சொல்ல தோணும் உங்களுக்கு? எங்களுக்கு ஜெபமாலை தான் ரொம்ப பிடிக்கும் ஃபாதர். சேர்ந்து குடும்பமா சொல்வோம். வெரி குட், சூப்பர், சூப்பர். ஜெபமாலை சேர்ந்து சொல்றது தான் ரொம்ப சிறப்பு. வேற என்ன நிகழ்ச்சி பாப்பீங்க? நற்கருணை ஆராதனை மிகவும் பாப்போம் ஃபாதர். 1 மணி நேரம் கண்டிப்பா அதுல கலந்துக்கிட்டு தான் எல்லா வேலையும் பாப்போம் ஃபாதர். சூப்பர். சாங் ரொம்ப பிடிக்கும் ஃபாதர். ஆ நைஸ். ரொம்ப பிடிக்கும் ஃபாதர். பாட்டு ரொம்ப பிடிக்கும் ஃபாதர். சூப்பர். தம்பி நீ ஒரு ப்ரோக்ராம் சொன்னியே, கண்ணான கண்மணிகள் பாப்பியா? பாப்பா ஃபாதர். சோ மாதா டிவி பாக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஃபாதர்.
அது உள்ளத்துல எங்களுக்கு மகிழ்ச்சியை தருது ஃபாதர். டிவி வாங்குனது மாதா டிவி பாக்குறதுக்காகவே நாங்க டிவி ரெண்டு மாசம் ஆகுது ஃபாதர் டிவி வாங்கியே. சூப்பருங்க, வெரி. அப்படியே சொல்லும் போது அப்படியே ஒரு மாதிரி இருக்கு எனக்கு, அப்படியே புல்லரிக்குது. மாதா டிவி பாக்குறதுக்கா டிவி வாங்குறீங்கன்னும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஸோ சிறப்பான நன்றி உங்களுடைய ஆதரவுக்கும் உங்களுடைய ஜபத்திற்கும். மாதா டிவி பாக்குறதுனால என்னென்ன விஷயங்கள் நீங்க கத்துக்கிறீங்க? நல்ல விஷயங்கள் கத்துக்கிறோம் ஃபாதர். என்ன சொல்ல விரும்புறீங்க? சகோதரி அழுவாதீங்க, அழுவக்கூடாது, நல்லா அழகக்கூடாது. மாதா டிவி இருக்கு உங்களுக்காக, உங்களுக்காக நாங்க எப்போதும் உங்க குடும்பத்துக்காக நாங்க ஜெபிப்போம், சரிங்களா? We are all with you. உங்களோட தான் இருக்கிறோம், உங்களுக்காக தான் இருக்கிறோம். டவுட் வரி உங்களுக்காக எப்பவும் ப்ரே பண்ணுவோம், அழுவெல்லாம் கூடாது. நாலு பேர் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். சூப்பர் 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 சூப்பர், அருமை அருமை, ரொம்ப அழகா பாடினீங்க, நல்லா மகிழ்ச்சியா இருந்துச்சு, நல்லா அழகா பேசுனீங்க, மகிழ்ச்சியா இருந்துச்சு. உங்களுக்காக சிறப்பா ஜெபிக்கிறோம், ஓகேங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புலர்ந்து இருக்கக்கூடிய புத்தாண்டிலே புதிய மாற்றங்களை அருளி உங்கள் குடும்பத்திற்கு தேவையான ஆசீர்வாதங்களை வழங்குவாராக. நலமோடும் வளமோடும் வாழ வழி செய்வாராக, வழி நடத்துவாராக. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. நன்றிங்கம்மா, நன்றி நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, சகோதர செல்வகுமாருடைய குடும்பத்தாரோடு சிறப்பாக பேசினாங்க, ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது. ரொம்ப எளிமையாக இருந்தாலும் கூட அதிக வளமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். ஆண்டவர் அதிகம் அதிகமாக இவர்களை அன்பு செய்கிறார். ரொம்ப சிறப்பான ஒரு பகிர்வாக இருந்தது. மாதா தொலைக்காட்சியை பார்க்க வேண்டும் என்பதற்காக புதுசாக டிவிலாம் வாங்கி அவங்க எந்த அளவுக்கு இருக்கிறாங்க, மாதா டிவியை பார்க்குறதுல பயன்பெறாங்க அப்படிங்கிறத நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது. அந்த குடும்பத்துக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். இந்த குடும்பத்திற்காக நாம் சிறப்பாக நம்முடைய ஜெபத்தில் நினைவு கூற வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் கோரிக்கை, சரிங்களா? இறுதியான அன்பர ஒன்று நல்ல விசாரிச்சல்லமா, ஊடக வழி இல்லம் நோக்கி அகப்படலாம். வணக்கம். நலமா? நீங்க நலமா? ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னோட பேர் சொல்லுங்க.
ஓகே. சோ மாதா டிவி அப்படி நினைச்ச உடனே என்ன சொல்லணும்னு உங்களுக்கு தோணும்? ஃாதர் மாதா டிவினா எங்களுக்கு ஒரு gift மாதிரி ஃாதர். gift சொல்லுங்க சகோதரி, நீங்க சொல்லுங்க. சொல்ல வந்தீங்க மாதா டிவினா அது நம்ம வீட்டுக்கு வர ஒரு இரையாட்சி மாதிரி ஃாதர். சிறப்பு சிறப்பு, அம்மாவுக்கு வந்து gift, உங்களுக்கு இரையாட்சி. அப்புறம் நீங்க சொல்லுங்க சகோதரரே. ஃாதர் எங்களுக்கு வந்து காண முடியாத திருத்தலங்களை எங்களால பார்க்க முடியுது ஃாதர். ஓகே, அது எங்களுக்கு ஒரு பெரிய blessing. எங்களுக்கு blessing, it's a blessing. மாதா டிவி பாக்குறேன் ஃாதர். ஆலய தரிசனம் பாக்குறீங்க, வேற என்ன நிகழ்ச்சி பாக்குறீங்க? பூசை பாக்குறாங்க ஃாதர். மாதா டிவி பாக்குறதுனால எப்படி ஃபீல் பண்றீங்க? எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் ஆறுதலா இருக்கு. ஆறுதலா இருக்கு. எவ்வளவு நேரம் பாப்பீங்க மாதா டிவி பாக்குறது? உங்களுக்கு நேரம் இருக்கும் மாதா டிவி? காலையில 6 மணிக்கு போட்டா மத்தியானம் 12 மணி வரைக்கும் பாத்துட்டு இருக்கோம். சிறப்பு சிறப்பு. சோ மாதா டிவில இருந்து என்னென்ன விஷயங்களை நீங்க கத்துக்கறீங்க? மாதா டிவில இருந்து நிறைய விஷயங்களை கத்துட்டோம். ஸ்பிரிச்சுவல் லைஃப் கத்துக்கிட்டோம் ஃாதர். எப்படி ஆன்மாவை நம்ம இது பண்ணணும், தூய்மைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆன்மா வாழ்க்கை எப்படி வாழணுங்கிறத பத்தி கத்துக்கிட்டோம். மாதா டிவி வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான நம்மளுடைய மாதா டிவி, மாதா கொடுத்த கிஃப்ட், நம்மளுடைய திருச்சபைக்கு மாதா கொடுத்த கிஃப்ட். சிறப்பு. மாதா டிவில இந்த சொல்லுங்க சொல்லுங்க யாருக்கும் கிடைக்காத கிஃப்ட் நம்மளுடைய திருச்சபைக்கு மாதா வந்து மாதா டிவியா கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ மாதா டிவியில இந்த நிகழ்ச்சியை நான் எப்போதுமே வார வாரம் மிஸ் பண்ண மாட்டேன், இதை கட்டாயமா பார்ப்பேன் அப்படின்னு என்ன நிகழ்ச்சி பார்ப்பீங்க? அதர் காலையில் டைம், காலையில டைம் வந்து ஆலய தரிசனம் கண்டிப்பா பார்ப்போம் ஃாதர். ஏன்னா ஒர்க் போறனால அது மட்டும் பாப்போம். அப்புறம் திருப்பதி பாப்போம். அப்புறம் கையில செல்போன் இருக்கறனால அந்த ஆப் இருக்கு ஃாதர், அதுல பஸ்ல போகும்போது பாப்போம் ஃாதர். சிறப்பு சிறப்பு. மாதா டிவி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நேயர்களுக்கு என்ன சொல்லணும்னா மாதா டிவி வந்து ஒரு வலிமையுள்ள ஒரு இது, அது வந்து உலகமெங்கும் ஒரு நற்செய்தியா அறிவிக்கிறாங்க. நம்ம சர்ச்சுக்கு போக முடியலைனாலும் நம்ம மாதா டிவி வந்து நமக்கு ஒரு உதவியா இருக்குது. மெயினா இந்த சிக் பர்சன்க்கெல்லாம் அது ஒரு உதவியா இருக்கு ஃாதர். பெரிய விஷயம் என்னன்னா நிறைய இப்ப எங்க அம்மா மாதிரி வயசானவங்களுக்கு நிறைய பேத்துக்கு நிறைய சில கோயில்களுக்கு எல்லாம் போகணும், திருத்தலங்களுக்கு எல்லாம் போகணும்னு ஆசை இருக்கும். பட் அவங்களால பயணிக்க முடியாது, உடல் சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது இந்த ஆலய தரிசனம் நிகழ்ச்சிகள் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு நேரடியா அங்க சந்திக்கக்கூடிய ஒரு மன திருப்தி அவங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி திவ்ய நற்கரணை ஆசிர், இப்ப எங்க மாதிரி வேலைக்கு போறவங்களுக்கு அந்த நேரத்துல போய் பங்கெடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த ஆப் இருக்கும்போது நம்ம வந்து நம்மளுடைய பயணங்கள்லயோ இல்ல நம்மளுடைய வேலை நேரங்கள்லயோ நமக்கு கிடைக்கிற நேரத்துல நம்ம கண்டிப்பா பார்க்க முடியும் கடவுள் நம்மளோட இருக்கிறாரு அப்படிங்கறக்கு. ஆலயம் எப்படி முக்கியமோ அதே மாதிரி இந்த மாதா டிவி ரொம்ப முக்கியமா இருக்கு. ஓகே சூப்பர் சூப்பர். அம்மா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, வேற என்ன சொல்றீங்க? எனக்கு வந்து மாதா சேனல் பாக்குறது ரொம்ப பிடிக்கும், மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும், மெசேஜ்களும் நல்லா இருக்கும், மனநிலைக்கு ஏத்த மாதிரி ஒரு வார்த்தைகள் எனக்கு கிடைக்கும். ஓகேமா, சரி எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம். மாதாவே சரணம் உந்தன் பாதாரம் புவி காதாரம் கன்னி மாதாவே சரணம் மாபாமனமும் நேசிலமனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தர்கள் பெயரால் உற கண்டோம் ஜெபம் செய்வோம் தினம் ஜெப மாலை சொல்வோம் ஜெபம் செய்வோம் தினம் ஜெப மாலை சொல்வோம் பாவத்திற்காக பரிகாரம் புவிவோம் மாதாவே. சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள் நன்றிகள். உங்களுக்காக நாங்களும் சிறப்பாக ஜெபிக்கிறோம், நீங்களும் தொடர்ந்து மாதா தொலைக்காட்சி இணைந்து ஜெபிங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுக்கு நலமான ஆரோக்கியமான வாழ்வை வழங்குவாராக. இந்த புதிய ஆண்டிலே உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதை நிறைவு செய்து குடும்பத்திற்கு ஆசீர்வாதங்களை அதிகம் அதிகமாக அளித்திடுவாராக. God bless you, God bless you. நன்றி நன்றி. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சி பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, பிரேயர் பண்ணுங்க. தேங்க்யூ, நன்றி.
கோயம்புத்தூர்லேருந்து சகோதரி ஆரோக்கிய மேரிமுத்தனுடைய குடும்பத்தர் பங்கெடுத்தாங்க, ரொம்ப அருமையாக பங்கெடுத்தாங்க, அருமையான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். வாழ்த்துக்கள், நன்றிகள். ரொம்ப நல்லாவே எளிமையாக சிறப்பாக பேசினாங்க. மாறா தொலைக்காட்சி எந்த அளவுக்கு ஒரு கிஃப்ட்டு, அப்புறம் இறையாட்சி இல்லத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லும் பொழுது ரொம்பவே உற்சாகமாக இருந்தது. அதில் இன்று பங்கெடுத்த எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். உங்களுடைய அற்புதமான பகிர்வு எங்களுக்கு சிறப்பான உற்சாகத்தை தருகிறது. நீங்கள் தொடர்ந்து இந்த ஆதரவை கொடுப்பதனால் மாறா தொலைக்காட்சியிலும் சிறப்பான பணிகளை செய்ய எங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கிறது. அதனால் நீங்கள் பங்கெடுத்தது, உங்களுடைய பகிர்ந்து கொண்டது ரொம்ப நன்றி, நன்றி, நன்றி. ஆனால் தொடர்ந்து இணைந்திருங்க மாறா தொலைக்காட்சியோட, சரியா? மாறா தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, இன்று ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழா. மூன்று அரசர்கள், மூன்று ஞானிகள் வருகை. இதிலிருந்து என்ன இன்னைக்கு கற்றுக்கொள்ளப் போகிறோம், என்ன மனப்பாடம் செய்ய போகிறோம்? நற்செய்தியில் மத்திய நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1 முதல் 12 வரை இல்லைங்களா. அதில் வந்து அந்த நிகழ்வுலாம் நமக்கு எல்லாம் தெரியும். இதில் என்ன மனப்பாடம் செய்யலாம் அப்படின்னா, மத்திய நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தை 10 சொல்ல சொல்ல திருப்பி சொல்லுங்க. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும், அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள், அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வழிநடத்தி சென்ற விண்மீன் திடீரென்று மறைந்துவிட்டது. அவங்களுக்கு எப்படி போய் சேரப்போகிறோம் அப்படிங்கிற ஒரு தயக்கம். அரசரிடம் சென்று பார்த்தால் அங்கு வேறு மாதிரியான ஒரு அனுபவம். அது அவங்க எந்த அளவுக்கு நல்லவங்களா, இல்லை எப்படி பேசுகிறாங்க, நயவஞ்சகத்தோடு பேசுகிறாங்க, எதுவும் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு எளிய மனத்துடையவராய் இந்த ஞானிகள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழலில் அவங்க வந்து பார்க்கும் பொழுது விண்மீனை மறுபடியும் அவங்க பார்க்குறாங்க. அப்போது ஒரே மகிழ்ச்சி, ஆஹா, அந்த விண்மீன் மறுபடியும் நம்மை வந்துவிட்டது வழிநடத்தி செல்வதற்கு அப்படின்னு. அதனால தான் இதை வைத்து பார்க்கும் பொழுது எப்பெல்லாம் பல நேரங்களில் கலங்கி தவிக்கிறோமோ, வாழ்க்கை போய்விட்டது, தொடர்ந்து பயணம் செய்ய முடியவில்லை என்று திண்டாடி கொண்டிருக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் அந்த விண்மீனாக நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு முன் வந்து நிற்பார். நம்மை வழிநடத்தி செல்வதற்காக, அதை எதிர்கொள்வதற்குரிய ஆற்றலை தருவதற்காக, ஞானத்தை தருவதற்காக, சரிங்களா? அதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் ஆழமான நம்பிக்கை கொண்டவர்களாக நம்முடைய வாழ்க்கை பயணத்தை இந்த புதிய ஆண்டிலே தொடர்வோம். அதிகம் அதிகமான வெற்றிகளை நாம் பெற்றுக்கொள்வோம், சரிங்களா? சரி, இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்த எல்லாரை போல் நீங்களும் பங்கெடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா? இதை வந்து அலைபேசி என்ன குறிச்சிக்கோங்க, 7 3 5 8 0 8 0 8 0 7 7 3 5 8 0 8 0 8 0 7 குறிச்சிட்டிங்களா? நலமா ஃபாதர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நானே உங்களை அடுத்த வாரம் அழைக்கிறேன், நல்லா விசாரிக்கிறேன். மறந்துடாமல் உங்களுடைய குடும்ப ஃபோட்டோவை அனுப்பிச்சி வைங்க. இதெல்லாம் செய்ய தரலைன்னா கூட பரவாயில்ல, மிஸ்டு கால் கொடுங்க, நாங்களே உங்களை அழைக்கிறோம். அடுத்த வாரம் நானே உங்களை வந்து சந்தித்து நல்லா விசாரிக்கிறேன். ஓகே, மாறா தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, இந்த வாரம் நிகழ்ச்சி மிகவும் பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் நிறைய அன்பர்களோடு சந்தித்து பேசுவோம். அதுவரை ஜெபத்தில் இணைந்திருப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாப்பாராக, நம்மை ஆசீர்வதிப்பாராக, நலமான வளமான வாழ்வை இந்த புதிய ஆண்டிலே கொடுத்து நம்மை மென்மேலும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. ஓகே, ஹாப்பி நியூ இயர், ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்த வாரம் சந்திக்கலாம். பாய்.